ஒரு மீன் இருக்கு, அது பயங்கரமான மீன். இங்க பாருங்க கோஸ்ட் ஃபிஷ், அது உங்க கண்ணுக்கே தெரியாது. இங்க பாருங்க கோஸ்ட் ஃபிஷ், இதுதான் அந்த கோஸ்ட் ஃபிஷ். சரியா, இதுதான் அந்த கோஸ்ட் ஃபிஷ். அதுக்குள்ளே யாருக்குங்க பானை வச்சிருக்கோம்னா, ஏன்னா கடைக்காரங்க சொன்னாங்க பானை வச்சு பானை வைக்கணும். அதுக்கு பானை வைக்காம அது விளையாடாம தூங்கிட்டு இருக்கு, போர் ஆயிட்டு. ஏதுக்கு இந்த பின்னால செடி வச்சிருக்கோம்னா, ரொம்ப அழகா இருக்கு பின்னால செடி வச்சிருக்கிறதுனால. அந்த கோலா ஃபிஷ்ஷும் கோஸ் ஃபிஷ்ஷும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு, அங்கேயே ஒழிஞ்சிருச்சு. அதனால இது வச்சிருக்கோம்னா, ஏன்னா எங்காச்சும் மீன் இங்க வந்து குடிச்சதுன்னா பூனை பிடிச்சிட்டு போயிடும்ல. ஸோ அதனாலதான் நாங்க இதை வச்சு இப்படி வச்சிருக்கோம். ஏன்னா அந்த அதுவும் நகருவே மாட்டேங்குது, என்ன எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நகருது நம்மளோட ஃபுட்டு பத்தி பார்க்கலாம் வாங்க. இது என்ன ஃபுட்டுனா ஃபிஷ் ஃபுட்டு. இது இந்த கோஸ் ஃபிஷ்க்கு கொஞ்சோட ஃபுட்டை பார்த்து, இங்க பாருங்க பானைக்குள்ள போச்சு, இங்க பாருங்க, இங்க பாருங்க பானைக்குள்ள போச்சு. இந்த கோலி ஃபிஷ் அங்கேயே இருக்குது. இது வந்துட்டு இருக்கும் கோஸ் ஃபிஷ் கொஞ்சம் போட்டா போதும், அது எல்லாம் இந்த கோலம் ஃபிஷ்ஷே சாப்பிட்டுக்குது. ஏன் அப்படி தெரிஞ்சுக்குது, ஏன் அப்படி கோலம் ஃபிஷ் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ இன்னும் ஃபிஷ் ஃபுட் இருக்கு, அதில் நான் உங்களுக்கு கேட்டேன். இதை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம செக் பண்ணிப்பாங்க. இது ஃபைட்டர் ஃபுட்டா, இது அப்போலாம் இந்த இந்த மீன் தொட்டியே இருக்காது எங்ககிட்ட, அந்த பக்கெட்டு தான் இருக்கும் அங்கே. அந்த பக்கெட்டு சிப்பி போட்ட பக்கெட்டு தான் இருக்கும். இது என்னன்னா ஃபைட்டர் ஃபுட்டா, அப்போலாம் இதுவோ அதுவும் கலந்துருக்கும் ஃபுட்டுக்குள்ள, அப்போ இது சாப்பிடும் நல்லா. இது வந்துட்டு ஃபைட்டர் இருந்ததுனால யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் கோஸ் ஃபிஷ் சாப்பிட்றாத இருக்கிறதுனால இது போட்டு போட்டு பார்த்தோம், ஆனால் அது சாப்பிடல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அதோட வாசனை அது பிடிக்கல. சரி, நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷோட மெடிசன் பார்த்து பார்க்கலாம். இதுதான் அங்கே ஃபிஷ் மெடிசன். ரொம்ப இதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது த்ரூ டாப், இது டூ டாப் போட்டால் போதும். எங்கேயாச்சும் மீன் குதிச்சு போட்டால் இந்த மாதிரி பேப்பர் எடுத்து இதுக்குள்ளே போனால், அப்புறம் கொஞ்சம் டூ டிராப் மருந்து ஊற்றணும், அவ்வளோதான். இதுதான் அங்கே ஃபிஷ் வீடியோ. பாய். இதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. யாராச்சும் மீன் வளர்த்துனா இதெல்லாம் வாங்குங்க. ஆனால் அப்படியே இந்த எல்இடி லைட்டும் வாங்கிடுங்க, மோட்டரும் வாங்கிடுங்க. மறக்காதீங்க மை சப்ஸ்கிரைப் மை மை சேனல். எங்களோட எனக்கு ஒரு எனக்கு ஒரு தெரிஞ்ச மீனுக்கு, அது வந்துட்டு அந்த கோஸ் ஃபிஷ்ஷோ அலிகேட்டர் கார்டன் தான். அது அந்த அலிகேட்டர் எனக்கு ரொம்ப நாள் வளர்த்தணும்னு ஆசை, ஆனால் வளர்த்த முடியல. ஏன்னா அது பெருசாக சிக்கன் ஃபீட் பண்ணணும், இதெல்லாம் ஃபீட் பண்ணணும், அதனால் வளர்த்த முடியல. ஆனால் அது கூட ஷார்க்கும் ப்ரானாஸும் விடலான்னு இருக்கும், அது விட முடியல. ஏன்னா ப்ரானா இங்கே எங்களால் வாங்க முடியாது, அது எனக்கு கடிக்குமா பயம். அதனால பயமே இல்லை, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபிஷ் போட்டு எப்படி அது சாப்பிட்ணும்னு ஆசை. ஆனால் ஒரு கடையிலையும் போய் நான் பார்த்து பார்த்தேன், ஆனால் இல்லை. அதனால அது அதனால எனக்கு வளர்த்த முடியல. பாய். மை சேனல் சப்ஸ்கிரைப். சி யூ வீடியோ. பாய். Thank you.